Taste the Daily. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வரும் நிலையில் மீண்டும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்ற செய்தி வந்திருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? உங்களில் நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில நகர்ந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. நாளைக்கு அது புயலாக வலுப்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய இடமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தோட கேப்புபாராவிலிருந்து 730 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கு திசையில தற்போது நிலை கொண்டிருக்கிறது. தீவிர புயலாக மாறி தீவிர புயலாகவே கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் ரெமெல் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த புயல் தமிழகத்தை விட்டு விலகி செல்வதன் காரணமாக தமிழகத்துல மழை படிப்படியாக குறையக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்லி வந்தோம். அது நகர்ந்து செல்லும் போது கேரளாவில மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் கன்னியாகுமரியில ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா உள் மாவட்டங்கள்ல ஏற்கனவே பெய்து வந்த மழை படிப்படியாக குறைய போகிறது. அது மட்டும் இல்லாம மழை குறைய குறைய நமக்கு படிப்படியாக வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வையும் சொல்லியிருக்காங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஏப்ரல் மாதத்திலையும் சரி, மே மாத தொடக்கத்திலையும் சரி, வெப்பநிலை அதிகமாக பதிவாகி வந்தது. அதனைத் தொடர்ந்து வெப்பச்சலன மழையை பார்த்தோம். குமரிக்கடல் பகுதியில நிலவி வந்த அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இடங்கள்ல மழை பெய்தது. கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட ஒரு இடத்துல மழையும் பதிவாக இருந்தது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அப்படின்ற இடத்துல 20 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்திருந்தது. இவ்வாறாக தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்று மழையை குறைக்க போகிறது. அந்த புயல் தீவிர புயலாக மாறி வடக்கு திசையை நோக்கி நகர நகர நமக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு வங்கக்கடலிருந்து கிழக்கு திசை காற்று நமக்கு உள்வரும். நமக்கு ஏற்கனவே நிலவி வரக்கூடிய அந்த வெப்பநிலை, பொதுவாக உள் மாவட்டங்களை ஒப்பிடும் போது சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை குறைவா இருக்கும். ஏன்னா நமக்கு கடற்காற்று உள்ள வர்றதுனால. இப்போ எல்லா காற்றுமே நமக்கு மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அந்த புயலோட சேர்ந்து வங்கதேச கடற்கரைக்கு அருகே செல்வதன் காரணமாக கடற்காற்று உள் நுழைவதுல நமக்கு சிக்கல் ஏற்படும். இதனால வெப்பநிலை படிப்படியாக உயரப்போகிறது வரும் நாட்கள்ல. பூங்குழல், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. வேதவள்ளி. Taste the daily.